முன்னாடி கட்டிங் போட்டு கையில் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டைம் மேக்ஸிமம் எவ்வளோ சார் குறைக்க முடியுது? எந்த இதில் சார் யூடியூப் சேனலில் பார்த்து பார்த்தீங்க, ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோலர் டைப் அந்த மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறோட கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்டில் ரொம்ப ஜாஸ்தி செலவாகுதா, இல்லை வேறு எதுவும் செலவுகள் இதில் இருக்கு? இப்போ உங்களுக்கு 5G இப்போ யூசேஜில் பொறுத்தவரை இப்போ உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைட்? வணக்கம் நண்பர்களே, எம்டிஎம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். ஹாய், என் பேர் மருதாச்சலாம். நான் பேசிக்கலாக வந்து என்ஜினியரிங் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபார்மிங்கில் பேஷனாக இருக்கிறதுனால நான் இப்போ எடுத்து ஒரு இன்டெகிரேட் ஃபார்மாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏர்லியராக வந்து நான் வந்து கவுஸ்க்கெல்லாம் வந்து மேனுவலாக வந்து இந்த சூப்பர் நேப்பெல்லாம் கட் பண்ணி போட்டுட்ருப்போம். அது வந்து என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வந்து வேஸ்டேஜஸ் அதிகமாக நான் பார்த்தேன். அதை அவாய்ட் பண்ணணுன்னா, எஃபெக்டிவாக வந்து யூட்டிலைஸ் பண்ணணுன்னா, இந்த சூப்பர் நேப்பரை வந்து சாப் பண்ணி போடுறதுல வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. கவுக்கும் வந்து அதிகமான ஸ்ட்ரெயின் பண்ணி அதை சூ பண்ணி சாப்பிட்றதுனால அதனுடைய டீத்துடைய இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதனுடைய தேய்மானங்கள்லாம். அது இல்லாமல் நல்லா வந்து டைஜஷன் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால, சாஃப் கட்டர் வந்து போகிறதுனால நிறையா சேவிங்ஸ் இருக்குது. வேஸ்டேஜஸ் அவாய்ட் பண்ணலாம், 95% மேலே வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ண முடியும். நம்ம கேட்ட குவாலிட்டியில் இந்த 5D மாடலில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஃபீடோடைய வேஸ்டேஜ் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு, பார்க்கும்போது எனக்கு தெரியுதுங்க. இதில் வந்து சாப்பிங் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஷெட்டிங்கும் ட்ரை பண்ணியிருந்தேன், அதுவும் நல்லா வந்தது. இந்த தென்னம்பட்டையெல்லாம் போட்டு அந்த ஷெட்டிங்கும் வந்து எனக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லானது இருக்குது. அதில் எல்லாம் எடுத்து கொண்டு போய் வெர்மி கம்போஸ்ட் பெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து மேன் பவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு வந்து நிறையா குறையுது இது யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. டைம் சேவ் ஆகுது, அப்புறம் நிறையா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. ஃபீட் இன்றைக்கி இங்கே ஒசூர் மாதிரி ஏரியாவில் வந்து கண்டினியூஸாக மழை பெய்யுறதுங்கனால என்னுடைய ஃபீடை வந்து நான் ஸ்டாக் பண்ணிக்க முடியுது. அட்லீஸ்ட் ஃபார் 2 டேஸ்க்கு வந்து ஸ்டாக் பண்ணுறதுனால என்னுடைய கேட்டலுக்கு வந்து ஃபீட் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதை வந்து நான் தடுக்க முடியுது. ஏன்னா அது வந்து கண்டினியூஸாக எனக்கு அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் பாதிக்காத அளவுக்கு இது இந்த மிஷினால் எனக்கு ஒரு அட்வான்டேஜாக பார்க்க முடியுது. ஓகேங்களா, இது வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணதில்லை. இந்த பிளேடு ஷார்பன் பண்ணுறது மட்டும் நான் ரெகுலராக பண்ணிக்கிறேன். பீரியடிக்கெலாம் வந்து பிளேடை ஷார்பன் பண்ணோம்னா நம்ம கேட்ட குவாலிட்டி அந்த 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அந்த இது ஃபீட் கிடைக்கும். அது பண்ணலைன்னா இந்த மின்ஸ் பண்ணி அந்த ரொம்ப பொடியாக வர்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. அதுதான், இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த இதுவும் கிடையாது. மெயின்டெனன்ஸும் பெருசாக இல்லை. ஓகேங்களா, இதில் மெயின்டெனன்ஸும் எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஓகேங்களா, இது ஓகே. முன்னாடி கட்டிங் போட்டு கையில் மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டைம் மேக்ஸிமம் எவ்வளோ சார் குறைக்க முடியுது உங்களால்? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடு இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ முன்னாடிலாம் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே போடும்போது எனக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகும். ஏன்னா மாடும் வந்து 100% அதை யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. அதில் வந்து 40-50% வந்து எனக்கு வேஸ்டேஜ் வரும். ஏன்னா இந்த சூப்பர் நேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடினமான பகுதியெல்லாம் மாடு சாப்பிட்றதில்லை. இப்போ இதில் போடுறதுனால எனக்கு வந்து இதில் வந்து 5-10 மினிட்ஸ் தான் எனக்கு ஆகுது. ஓகேங்களா, இதில் போடுறதுனால எனக்கு ப்ராப்பரான சைஸ் கிடைக்கிறதுனால மாடு வந்து அதை கழிக்கிறதில்ல. முன்னைக்கு இப்போ பெரும் அளவில் வந்து எனக்கு வந்து கழிவு இல்லாமல் மாடு சாப்பிட்ருது. ஸோ இதனால் எனக்கு என்னென்னா வேஸ்டேஜ் வந்து குறைக்க முடியுது. எனக்கு வந்து மேன் பவரும் குறையுது. மேன் பவர் இல்லாமல் சிங்கிள் பர்சனால் ஹேண்டில் பண்ண முடியுது. இப்போ 2 நாளுக்கான தீவனத்தை ஒரே நாள் நான் ரெடி பண்ணி வச்சுக்க முடியுது. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 kg ஃபீடு இது எடுத்துகிட்டு வந்தோம்னா அதில் கழிவு வந்து பார்த்திங்கன்னா 30-40 kg போயிடும். ஸோ ரிமைனிங் தான் வந்து கன்சியூம் பண்ணும் மாடு. 100% வந்து இப்போ 100% வந்து இப்போ எனக்கு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு அறுக்கிற தீவனம் வந்து எனக்கு 2 நாளைக்கு ஃபீட் பண்ணுற முடியுது. ஸோ இது ஒன் வே ஆஃப் காஸ்ட் சேவிங்னு சொல்லலாம், மேன் பவர் சேவிங்னு சொல்லலாம். ஸோ இது எனக்கு அட்வான்டேஜாக தெரியுதுங்க. இதில் வந்து எப்படி சார் ஃபஸ்ட்டு எந்த இதில் சார் யூடியூப் சேனலில் பார்த்து பார்த்தீங்க? இல்லை பேசிக்காக சார், இல்லை யாரும் ரெஃபர் பண்ணலை. நான் இது சர்ச் பண்ணிட்டுருக்கிறப்ப வந்து எனக்கு வந்து கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பம்ப்ஸ் மோட்டார்ஸ் இதெல்லாம் டீல் பண்ணுறதுனால அந்த ரிலேட்டடாக அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது த்ரூ யூடியூப்ஸ் மூலமாகவும் பார்த்து அது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இது இல்லாமல் இன்னொரு பிராண்டிங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிசன் பார்த்துட்டு எது பெட்டராக இருக்கும், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மெஷின் போகாமல் ஒரே மெஷினில் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி எது இருக்குன்னு பார்த்துருக்கப்போ இந்த மாடல் எனக்கு ஃபீசிபிளாக இருந்தது. ஸோ இதுலேயே வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவனம் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ண முடியும், அப்புறம் வந்து சைலேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு மிக்சிங்க்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம்,
சாப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஷ்ரெட்டிங்கு வெர்மி கம்போஸ்ட் பெட்டுக்கு போடுறதுக்கான அந்த வேஸ்டேஜஸ் தென்னை ஓலைங்க மட்டைங்க இதெல்லாம் எடுத்து போட்டு அது வந்து வெர்மி கம்போஸ்ட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரு மிஷின் இருக்கிறதுனால எல்லாமே இந்த வெர்மி கம்போஸ்ட்டில் நீங்கள் வந்து இது எல்லாமே அடித்து உங்களோட தோட்டத்தில் இருக்க எல்லா மரத்துகளுக்கும். ஆமாம், ஆல் ஆக்ரோ வேஸ்ட் எல்லாமே இதில் போட்டு நான் வந்து அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், வெர்மி கம்போஸ்ட் பெட்டுக்கு போட்டுக்கிறேன். ஸோ அது எனக்கு எஃபெக்டிவாக இருக்குது, ஏன்னா டீகம்போசிஷன் ரேட் வந்து எனக்கு ஸ்பீடாக இருக்குது. அப்படியே போட்டேன்னா எனக்கு 1 மந்த்தாக 2 மந்த்ஸ் ஆகும் அந்த டீகம்போஸ் ஆகிறதுக்கு. இப்படி ஸ்ரெட்டிங் ஆகி போடும்போது எனக்கு இமீடியட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது, ஒரு 45 டேஸில் கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ இது மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சார்? வேறு சின்ன சின்ன கம்பெனிலாம், ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோலர் டைப் அந்த மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறோட கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்டில் ரொம்ப ஜாஸ்தி செலவாகுதா இல்லை வேறு எதுவும் செலவுகள் இதில் இருக்குது? ஓகே, இப்போ நான் சொன்னபடி யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இது வரைக்கும் எனக்கு மெயின்டெனன்ஸ் பெருசாக எதுவும் கிடையாது. ஏன்னா மெக்கானிக்கல் டிவைஸ் இது மோட்டார் ஆப்ரேட்டடாக இருக்குது, ட்ரிவனாக இருக்குது, இதனால் வந்து பெருசாக எனக்கு மெயின்டெனன்ஸ் எதுவும் இது வரைக்கும் தெரியல. டைரக்ட் டிரைவ் இருக்குது, டைரக்ட் டிரைவ்னால மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. இதில் வந்து கிரீஸ் எதுவும் யூஸ் பண்ணிருக்கீங்களா சார்? இது வரைக்கும் பண்ணலை. அது உங்களோட ரெக்கமெண்டேஷன் படி என்ன வேண்டாம்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு 5D இப்போ யூசேஜில் பொறுத்தவரை இப்போ உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடுங்க? எனக்கு சாட்டிஸ்ஃபைடு, ஏன்னா நான் நிறைய இது கம்பாரிசன் போயிட்டே இருந்தோம்னா அது இப்போ எண்டிங்கே இல்லை. ஆமாம், என்னுடைய பர்பஸ் சால்வ் ஆகுது. உங்களுக்கு ஓகே. ஸோ எனக்கு தேவைகள் என்னவோ அதுக்கு கரெக்டாக ஓகே இருக்குது, அதில் எந்த இதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.